ஸ்ரீனிவாசன், என் பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் என் மனைவி எஸ் கலாவதி அவர்கள். இவர்களுக்கு தொண்டையில் தைராய்டு தொந்தரவு இருந்த காரணத்தினால் நாங்கள் சேலத்தில் உள்ள மணிபால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக இங்கு வந்தோம். எங்களது அன்பு நண்பர் திரு ஜோசப் என்பவர் இங்கே எக்ஸ்ரே டெக்ஸினே பணிபுரிந்து வருகிறார். அவருடைய உதவியுடன் நாங்கள் இங்கு வந்து அனுமதிக்கப்பட்டோம். இங்கு உள்ள சிறப்பு மருத்துவர் ஐயா ஜெயபாஸ்கர் அவர்கள் எங்களை நன்கு பரிசோதனை செய்து மிகவும் கவனத்துடன் எங்களுக்கு நல்ல முறையில் அறுவை சிகிச்சை செய்து பரிபூர்ண குணமடையை செய்து பழைய நிலைமைக்கு நல்ல நிலை செய்து கொடுத்திருக்கிறார். அவரது அன்பான அறிவுரையும் சேவையும் என்றும் மறக்க முடியாது. மற்றும் நாங்கள் ஆஸ்பத்திரி தங்கியுள்ள நாளில் இங்கு உள்ள செவிலியர்கள் அனைவரும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவருடைய சேவையை மறப்பதற்கு இல்லை. இரவு பகல் எந்த நேரம் இருந்தாலும் நாங்கள் அழைத்தால் உடனுக்குடன் எங்களுக்கு ஓடி வந்து சேவை செய்தார்கள். இதில் வந்து மிகவும் எங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது. செவிலியருடைய சேவை இந்த மருத்துவமனையில் மிகவும் போற்றத்தக்க வகையில் இருக்கின்றது. மேலும் மற்ற மருத்துவமனைக்கும் இந்த மணிபால மருத்துவம் என்ன வித்தியாசம் என்றால், மற்ற மருத்துவமனைகள் விளம்பரம் செய்கிறார்கள் அதிக அளவுக்கு, ஆனால் இங்கு இந்த வித விளம்பரம் இல்லாமல் நம்ம இந்திய நாட்டிலே 72 நகரத்தில் மருத்துவமனையை நல்ல நிர்வாகித்து மக்களுக்கு சிறப்புற சேவை மனப்பாடு செய்து வருகின்ற மணிப்பால் மருத்துவமனை மருத்துவ சேவை ஒரு மணிமூலமாக திகழ்கின்றது. இது என்றும் மறுப்பதற்கு இல்லை. தொடர்ந்து இது நல்ல ஒரு சேவை செய்து இந்த மென்மேலும் வளர எங்கள் பரிபூர்ண ஒத்துழைப்பும் ஆசையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அதனைக்கு வாய் நாடி வாய்ப்பை சேர்ந்த வள்ளுவர் வாக்கின்படி அற்புதமான சிகிச்சை, குறைவான கட்டணம், எந்த விதத்திலும் யாரிடமும் எந்த விதத்திலும் அவர்களுடைய சேவையில் சோடை போகவில்லை. மற்றும் இங்கே நல்ல உணவகமும் நல்ல சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளே மருத்துவ உதவி பெறும் ஒருவர்களுக்கு அவர்களுக்கு உடைய தேவையான அளவிற்கு நல்ல முறையில் இந்த உணவினையும் அவர்கள் தெரிவித்துக் கொடுக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றுவால் என்றும் எங்களுடைய தொடர்ந்து இந்த மருத்துவமனை வளர்ச்சி பெற எங்களால் இன்று உதவியை நாங்கள் செய்வோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நன்றி, வணக்கம். எனக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய குரல் வளம் திரும்பி வருமா அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஜெயபாஸ்கர் டாக்டர் சொன்னாரு, இல்லம்மா ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு அந்த குரல் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி இப்போ இன்னும் எனக்கு வந்து 1.5 மாதத்துலேயே திருப்பி என்னுடைய குரல் நல்லபடியாக வந்துருச்சு. இப்போ நான் நல்லா பேசுகிறேன். அதனால் ஜெயபாஸ்கர் டாக்டருக்கும் நன்றி. இந்த மணிப்பால் ஆஸ்பத்திரிக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள்.